யாருக்கிட்ட மாஸ்டர் என்னடா கிச்சனுக்குள்ள எதுக்கு ஹெல்மெட்டு? இவனுக்கு வேற விளக்கம் சொல்லணும். இது என்ன வெங்காயம்? இது சார் கண்ணில் பட்டா என்ன ஆகும்? ஐயோ மாஸ்டர், என்ன இது இப்படி பண்ணிட்டீங்க? கண்ணு எரியுது. தெரியுது இல்ல, நானும் வெங்காயம் கட் பண்ணும் போது சார் கண்ணில் பட்டு இதே மாதிரி கத்தக்கூடாது இல்ல, அதுக்காக சேஃப்டிக்கு போட்டிருக்கேன். ஆமா, இது என்னது? ஆம்லெட். உண்மையை சொல்லு, நீ உள்ளுக்குள்ள கோமணம் தானே கட்டியிருக்க? மாஸ்டர் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது நீ சுட்ட ஆம்லெட்லே தெரியுதாடா முண்டம். மலேசியாவில் எவனும் கோமணம் கட்ட மாட்டேன். ஆம்லெட்டை ரவுண்டா போடு போ. சே சே சே, இவங்களுக்கு நான் தொழிலை கற்றுக் கொடுத்து போதும்டா சாமி. ஆத்தாடி, மேனேஜர் டெய்னர் வருது. ஹே, வாட் ஆர் யூ டூயிங்? ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைய போய் வேணுக்குன்னே திட்டுறான் பாரு, லூசு பைய. நம்மள என்ன காய்ச்சி காய்ச்ச போறானோ? என்னையா? ஒரு மதியார சார். அது மனசுல இருந்தா போதும், பீரோவை மூடு. எப்படி வந்தாலும் மேனேஜர் நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு, இவரை மீறி நாம எப்படி போறது? வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குது இல்ல? நடக்குது சார். உங்களை மாதிரி புத்திசாலி மேனேஜர் இருக்கும் போது யாரு ஏமாத்த முடியுமா? ஆமா முருக, எங்க முருக போய் தொலைய மாட்டேங்கிறாரே. டே முருகா, சார் உன்னைய தாண்டா கூப்பிடுறாரு. போட்டு கொடுத்துட்டாரு. வணக்கம் சார். வாங்க சார், மார்க்கெட் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம்? இல்லை சார், அது வந்து என்ன சட்டெல்லாம் ஏன் அழுக்கா இருக்கு? பெரிய சிபி கேட்குறேன். மார்க்கெட்லேருந்து வர வழியில் ரெண்டு ரவுடிங்க கத்தியை காட்டி மீதி பணத்தை பிடுங்க பார்த்தாங்க சார். அவங்க கிட்ட சண்டை போட்டு தப்பிச்சு வந்தியாக்கோ? ஆமாம் சார். இந்தாங்க சார் மீதி பணம் பில்லு. ம், கொஞ்சம் வா சொல்றேன். வெளியே போனா போனமா வந்தமான இருக்கணும். ராஸ்கல் படுவாய்ப்பே. அண்ணா, நான் நடந்த உண்மைதானே சொன்னேன், அதை கூட மேனேஜர் நம்ப மாட்டாரு. நம்பிட்டா உன்னை அடிக்கிறதுக்கு அந்த ஆளுக்கு சான்ஸ் வேணா? நீ அப்புறம் அனுப்பைய. நான் நாட்டாம குடும்பத்துல இருந்து வந்தவன், ரெண்டு பேர் தலையிலேயே இவன்கிட்ட வை வாங்கி வாழணும்னு எழுதி இருக்கு. ரெண்டு பேர் இல்லைண்ணா, மூணு பேர். புதுசா ஒரு லேடி அடிமையே வந்திருக்கு. யாரா? கோயம்புத்தூரா. பார்க்க கொஞ்சம் திமுறானவளா தெரியுது. அப்படி யாரு? என்ன இலக்கியா, வேலை ஓகே தானே? ஓகேப்பா, பண்ணி தானே ஆகணும். அண்ணா அண்ணா, காலையில ஒரு அடிமை வந்திருக்குன்னு சொன்னல, அதோ என்ன வா அண்ணா. இவ பேர் இலக்கியா. காலையில தான் தெரியுமா? தெரிய, காலையிலதான் இந்த பக்கி பேவுல சொன்னேன். என்ன அப்படி பாக்குற? இந்த ஓட்டலோடைய சீப்பு கொக்கு நான் தான். பேரு தண்டபாணி. என் கையால சமைக்கிறத சாப்பிடுறதுக்குன்னு எப்பவுமே ஒரு கூட்டம் இந்த ஓட்டலுக்கு படை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா, முதல்ல சாப்பிடறதுக்காக படை எடுப்பாங்க, அப்புறம் அந்த சாப்பாட்டை யாரு செஞ்சாங்கன்னு விசாரிச்சு மாஸ்டர் ஸ்பெஷலா கவனிக்கிறதுக்காக படை எடுப்பாங்க. இல்ல மாஸ்டர், தொழில் ரகசியத்தின் அப்படி பட்டுன்னு போட்டு உடைக்க கூடாது. நீ அவங்க கிட்ட உன்ன பத்தி பீத்திக்கிட்டது இருக்கட்டும். நீ சுட்ட தோசையை சாப்பிட்ட ரெண்டு பேரும் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாத்ரூம்ல, அதை நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு சொல்லு. ஐயோ இன்னைக்கு மாடா, அது ஏன்டா வாந்தி எடுக்கிறவன்னா நான் சுடுற தோசையவே வந்து திங்கிறாங்க. வழக்கம் போல ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பு, முடிஞ்சா புழைச்சுக்கிறட்டு. சின்ன சின்ன விஷயத்துக்குடா இப்படி தாமா ஓடி வந்துடுறாங்க. ஏண்டா இந்த பொண்ணு சிரிக்கிறத பார்த்தா அப்படியே அதிர்ஷ்ட லட்சுமியே மூஞ்சியில இருக்கிறாப்புல இருக்கு. நீ என்னடா திமுரு பிடிச்ச பிள்ளைன்னு சொன்ன? என்னடா புள்ள நீ? கிரி புள்ள, மனசுல பட்ட சொன்னா அப்படியே வெளியே போட்டு உடைப்பீங்களா? போங்கண்ண. டேய் முருகா, டேய் நில்றா. நம்ம மேனேஜருக்கு முருகன்னா கொல்ல பிரியம், எப்ப பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாரு. காலையில தூங்கிட்டு இருக்கா மதி? டேய் மதி, இவனே வாங்கண்ண. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கூட வைக்கல, கரெக்ட் டைம் வந்துட்டீங்க. கல்யாணமா? நீ எங்க இருக்கன்னு தெரியலையா? எங்க இருக்க? ஓ கனவா, சாரிண்ணா. ஏண்டா உன்னை டியூட்டிக்கு போ சொன்னா கார்ல படுத்துக்கிட்டு கனவா கண்ட? பாக்குறது கைடு வேலை. இதுக்காக தான் இந்தியாலேருந்து வர வச்சு உனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். மாசம் மாசம் சம்பளம் வாங்கி ஊருக்கு அனுப்புற சுறுசுறுப்பை கொஞ்சம் வேலையிலையும் காட்டு.
சாரிண்ணா. அது சரி, கல்யாணம் கல்யாணம் பெண்ணாத்துன கடவுளை எந்த ஹீரோனையாவது கட்டிக்கிட்டியா? ஐயோ இல்லைண்ணா, தங்கச்சிக்கு கல்யாணம் ஆன மாதிரி. ம், பொறுப்பான அண்ணன் தான், அதுக்காக எப்பவும் கனவு கண்டுக்கிட்டு வேலைக்கு வெட்டி வச்சுக்காத. கிளம்பு. ஓ நண்பா நண்பாவா என்னடா இது, என்னடா இது, உன்னை கார கழுவ சொன்னா நீ என்ன கழுவுறியா? அன்னைக்கு உன் மேல தண்ணி ஊத்துனதுக்காக இன்னைக்கு என் மேல ஊத்துறியா நீ? போடா அண்ணா, வேலை விட்டு போடா. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட்னா, இதுக்கெல்லாம் நீங்க நரகத்துக்கு போகணுமா? நான் எதுக்கிட்ட நரகத்துக்கு போகணும்? பின்ன நீங்க பாட்டும் கோவத்துல என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா ஊர்ல இருக்க என் குடும்பத்தை யாரு நான் காப்பாத்துவாங்க? அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க தானே நரகத்துக்கு போகணும். வேணா நான் செஞ்ச தப்புக்கு தோப்பு கண்ணை போட்டுக்கிறேன்னா எண்ணிக்கோங்க. 1, 5, 9. நிறுத்துடா, தோப்பு கரணம் போடுற லட்சணம் பாரு. இந்த இந்த ஹோட்டல்ல ரூம் நம்பர் 405ல கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டு உடனே கிளம்பி ஊரு சுத்தி காமிக்கணும். அவ்வளவுதான், நான் பாத்துக்கிறேன், ரிலாக்ஸ். அவெல்லாம் அப்படித்தாமா, மடச்சாச்சின்னு இருந்தா அடுத்த ஊர்ல மிரட்டி இப்படி மாமூல் வாங்குவானா? அப்ப அவங்களாம் ஒண்ணுமே பண்ண முடியாதானே? டேய், யார பார்த்து என்ன வார்த்தைடா சொல்ற? எட்டு பட்டிக்கு நாட்டாம் பண்ற பரம்பரையில பிறந்து வந்தவன்டானா? என் கண்ணுக்கு முன்னுக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்து அவன் அங்கே அடிச்சு கொண்டிருப்பேன். அப்ப பண்ணிருக்க வேண்டியதானே? அப்புறம் நான் உயிரோட இருக்கணும். அது சரி. டேய் முருகா, அங்க என்னடா மீட்டிங்கு? வெட்டியா பேசுறது அவங்க சம்பளம் தராங்களா? இல்ல சார். அது இலக்கியா சார், நீ என்ன அவங்க கூட சேர்ந்து அரட்டை அடிக்கிற? இல்ல சார், காரிடர்ல எல்லாம் ஒரே டஸ்டா இருக்கு, போய் கிளீன் பண்ணு. ஓகே சார். யோ தண்டபாணி, உனக்கு அறிவில்ல, சின்ன பசங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க, அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சு. சந்திரா மிரட்டினாப்ல எங்களையும் மிரட்டுவீலா சார்? குசும்பு, எல்லாம் என் தலையெழுத்து, உங்களெல்லாம் வச்சு மெய்க்கிறதுக்கு ஊர்ல நாலு எருமையை வாங்கி வச்சிருக்கலாம். போ, டேய் போடா, போய் வேலையை பாரு. அதே சார் சொல்றாருல, அப்புறம் உன்னைய சொன்னதுக்கு சார சொன்னோம்னு என்னைய தப்பா நினைச்சுக்கிறவா? போடா வேலையை பாரு. லூசுப்பே. தங்க மாரி உதாரி தனனன. Yes, we'll go to Singapore. Hello brother. Sure. Your order ready. Thank you, thank you. நல்லா கொத்து விடுங்க. Okay, okay. No, no, no. Hey, huh? Where is balance firing gates? Firing gates? Hmm. அது காந்தி கணக்கு செல்லாம். What? You know Gandhi? Yes, I know. His account deposit. Okay. Hey, don't cheat. Give it. அதான் 5 ringgit கூட விடாத. இந்தா புடி. நல்லா கொட்டிக்கிட்டு வா. Okay. Thank you. காசு விஷயத்துல மட்டும் எல்லாம் உஷாரா தான் இருக்கானே. அப்புறம் முருகா, என்னண்ணா, நேத்து ஒரு சைனீஸ் பலாரம் செஞ்சு ரெஸ்டாரண்ட்ல வச்சேனே, ஒரு சைனாக்காரன் சாப்பிட்டு அம்முட்டை பார்சல் பண்ணிட்டு போயிட்டாராம்ல, அது எவ்வளவு நல்லா இருந்திருக்கு பாத்தியா? எல்லாம் என் கைப்பக்குவம். அண்ணா ரொம்ப பீத்திக்காதீங்க, அவன் தான் அனுபவிச்ச கொடுமைய மத்தவங்களும் அனுபவிக்க கூடாதுதான் மொத்தத்தையும் வாங்கிட்டு போய் குப்பையில கூட்டிருக்கான். கண்டுபிடிச்சிட்டேன். வா இலக்கியா. ஹாய் அண்ணா. பாப்பா குமரேசன் தானே உன் பேரு? வா பாசே, உட்கார் பாசே. முருகன், தண்டபன் என்ன சீஃப் குக்? இலக்கியாக்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டா போல இருக்கு. பசே, உன்னை பத்தியும் இலக்கிய எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டா. இப்ப நாம எல்லாரும் ஒரே ஜாதி. அப்புறம் என்னைய பத்தி முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறேன்னு, நான் ஹோட்டல்ல சீப் குக்கு மட்டும் கிடையாது, எங்க பரம்பரை. வேண்டானே பாவுன, வந்தது விரட்டிடாதீங்கண்ண, அன்னைக்கு இலக்கிய ஸ்வீட் சாப்பிடாம போனதுதான் இன்னைக்கு இந்த ட்ரீட்டே, அதனால நீங்க எப்படி தேம் ஓப்பன் பிடிச்சு வரானோ? எங்க அந்த டைனோசர் ஆளக்கான? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஹோட்டல்ல லீவ் போட்டு வந்து ஊரிய சுத்திக்கிட்டு இருக்க. சுற்றுதான் போறாரு போல இருக்கே.